வெல்கம் டு பெஸ்டமில் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைல் பிளாட்ஃபார்மில் வந்து வாட்ஸ்அப் வந்து நிறுத்த போகிறாங்க. அது என்னென்ன மொபைல் ஆப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா சிம்பன் S60 அப்படிங்கிற இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா June 30, 2017 அப்புறமேட்டு அவங்க வந்து நிறுத்துகிறாங்க வாட்ஸ்அப்போட சப்போர்ட்டை. அதே போல் பார்த்திங்கன்னா பிளாக்பெரி ஓஎஸுக்கும் அல்லது பிளாக்பெரி 10 அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் மொபைலுக்கும் பார்த்திங்கன்னா December 31, 2017 அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து நிறுத்துகிறாங்க. அதே போல் பாருங்கள், அடுத்தது வந்து விண்டோஸ் ஃபோன் 8.0 அதில் அதுக்கு கம்மியான வெர்ஷன், இந்த வெர்ஷனில் இருக்கிற ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா December 31, 2017 அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட்டை வந்து நிறுத்துகிறாங்க. அதே போல் நோக்கியா S40 அப்படிங்கிற அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா December 31, 2018 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட்டை வந்து நிறுத்துகிறாங்க. அதே போல் முக்கியமாக நீங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 2.3.7 அப்படிங்கிற இந்த வெர்ஷனுக்கு கம்மியாக இருக்கிற வெர்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா February 1, 2020 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட்டை வந்து நிறுத்துகிறாங்க. இது வந்து அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவலை வந்து வாட்ஸ்அப் கம்பெனி வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன குறிப்பிட்ட ஃபோனை வந்து நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது நான் மென்ஷன் பண்ண தேதியிலேருந்து.